பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை இக்கவிதையில் படைத்துள்ளார். அதை நாமும் கேட்போமா? தானே நன்னே தன்னே, தானே நன்னே தன்னே, தானே நன்னே தன்னே, தானே நன்னே, தானே நானே, தானே நன்னே, தானே நானே, தானே நன்னே. ஈரெடுத்தின் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பீட சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் மன்ன வரும். மாலை பொழுதீனில் மேற்றிசையில் வீழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரனின் தோல் உயிர் வெப்பென்று சொல்லி வரைக எண்ணும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிலேயே. இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயன்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டார். துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். தன்னன்னே தானே, தானே நன்னே தன்னே, தன்னன்ன நானே, தானே நன்னே, தானே நன்னே, தானே நன்னே, தானே நன்னே, தானே நன்னே.